இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இன்றைய திருப்பலியானது கௌசின்யா 40வது நாள் நினைவு ஆண்மையிலை பாட்டிக்காக இவனுடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர் செய்த பாவங்களை இறைவன் மன்னித்து இவருக்கு நித்திய பேன்பத்தை கொடுக்க இவருக்காக ஜெபிப்போம். திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும் நேற்று தினம் மரணமடைந்த அருட்தந்தை ஜார்ஜ் பசாலா அவருடைய ஆன்ம இலைப்பாட்டிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய பகைவரையும் அன்பு செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமக்கு பிடித்தவர்களை, தெரிந்தவர்களை, நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை அன்பு செய்வது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம். ஆனால் நமக்கு பிடிக்காதவர்களை அன்பு செய்வது என்பது மிகவும் கடினமான காரியம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய பகைவரையும் நமக்கு பிடிக்காதவர்களையும் நமக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் நம்முடைய வாழ்க்கையை தொலைக்க அழிக்க நினைத்தவர்களையும் அன்பு செய்ய நமக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். இன்றைய நாளிலே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நாமும் நம்முடைய இரக்கச் செயல்களால் நாம் இரக்கமுள்ளவர்களாக நாம் வாழ்வோம். பகைவரை அன்பு செய்கிற நல்ல உள்ளத்தை, தாராளமான மனதை இறைவன் நமக்கு தர இந்த திருப்பலிலே நாம் பக்தி உடிச்சபிப்போம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய பகைவரையும் மன்னிக்க அன்பு செய்ய வாய்ப்புகள் கிடைத்த அந்த நேரத்தை நாம் நழுவவிட்ட அந்த தருணங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமுள்ள இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்புமாகும் இறைவா, உம்மை இது நோக்கில் போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்று எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உந்தவளாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்று வழிப்பீராக. உம்மோடு தூயாம் யாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1-9 முடிய. சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாய் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள், இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேரில் தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுந்தியாய் கொண்டிருந்தார்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருண் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 146. Thank you.
என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவே என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு யாக்கோபின் இறைவனையே தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோ தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோ அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பவரும் அவரே என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்தோருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு போற்றிடு Alleluia, 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 Alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன்
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மற்றவருடன் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். எனில் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம் கதிரவனை முறித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவருடமே நீங்கள் அன்பு செலுத்தீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இந்த உலகத்திலே அன்பு என்ற இந்த வார்த்தையானது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அன்பு இல்லை என்றால் நிச்சயமாக இந்த உலகம் கிடையவே கிடையாது. ஏனெனில் இந்த உலகத்தை படைத்தவர் அன்பாக இருக்கிறார். அன்பு நிறைந்த மக்களால் மட்டுமே கடவுளின் இயல்பை இந்த உலகத்திலே வெளிப்படுத்த முடியும். கடவுளின் அன்பு என்பது எல்லா மனிதர்களையும் எந்த ஒரு பாரபட்சமின்றி எந்த ஒரு வேறுபாடுமின்றி அன்பு செய்வது. இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் மூலமாக கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். உதாரணமாக மழை பெய்கிறது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அது நல்லவர்களுக்கு மட்டும் பெய்வது கிடையாது. இந்த சமூகத்திலே தீய வாழ்வு வாழ்கின்ற மனிதர்களுக்கும் இந்த மழை பெய்கின்றது. பகையவரையும் அன்பு செய்யுங்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற பொழுது, பகையவரை, நமக்கு பிடிக்காதவரை, நமக்கு துரோகம் செய்தவரை, நமக்கு தீமை செய்தவரை, நமக்கு தீங்கு செய்தவரை நம்மால் அன்பு செய்ய முடியுமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவரை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய உறவினர்களை, நம்முடைய உடன் பிறந்தோரை அன்பு செய்வது என்பது மிக எளிதான ஒன்று. நமக்கு பிடிக்காதவர்களை, குறிப்பாக நாம் நல்லாவே இருக்கக்கூடாது என்று நமக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்தவங்கள நாம் வந்து அன்பு செய்ய முடியுமா? ஆபிரகாம் லிங்கன் தேர்தலிலே அவர் போட்டியிட்ட பொழுது எதிர்கட்சி வேட்பாளராக எட்வின் ஸ்டாண்டன் என்பவர் ஆபிரகாம் லிங்கனை தரக்குறைவாக விமர்சித்து வருகின்றார். எவ்வளவு கேவலமாக அவரை பேச முடியுமோ
அவ்வளவு கேவலமாக பேசி அவரை விமர்சித்தார். அந்த தேர்தலிலே ஆபிரகாம் லிங்கன் வெற்றி பெற்று அதிபர் ஆனவுடனே எல்லாருமே அதிசயிக்கக்கூடிய விதத்திலே யார் இவரை அதிகமாக விமர்சித்தாரோ, யார் இவருக்கு அதிகமாக கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்தாரோ அவரை ஒரு உயர்ந்த பதவியிலே அமர வைத்தார். எட்வின் ஸ்டாண்டன் அவர்களுக்கு அந்த போர்ப்படை செயலாளராக அவரை நியமித்தார். அமெரிக்காவை, ஒட்டுமொத்த அமெரிக்காவை அதிர்ச்சி அடைந்தது. பத்திரிகை நிருபர் ஒருவர் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, உம்மை கடுமையாக விமர்சித்த எதிரிக்கு முக்கியமான பதவி எவ்வாறு கொடுப்பதற்கு முன்வந்தீர்கள் என்ற அந்த கேள்விக்கு ஆபிரகாம் லிங்கன் இவ்வாறு சொன்னார், நான் அவரை பதவியில் அமர்த்தியதன் மூலமாக அவர் என் நண்பரானார். எனது நண்பராக அவரை ஆக்கியதால் ஒரு எதிரியை நான் இழந்துவிட்டேன். அவரை நான் பதவியிலே அமர்த்தியதன் மூலமாக அவருடைய நண்பரானார். என்னுடைய நண்பராக அவரை ஆக்கியதால் ஒரு எதிரியே என்னுடைய வாழ்நாளிலே நான் இழந்துவிட்டேன் என்று சொன்னாராம். அன்புக்குள்ளே ஆபிரகாம் லிங்கன் இறந்த பொழுது, உலகின் தலை சிறந்த மனிதரை நான் இழந்துவிட்டேன் என்று எட்வின் ஸ்டாண்டன் அழகாக சொன்னாராம். அன்புக்குள்ளே ஆபிரகாம் லிங்கன் காலத்தால் அழியாதவராக அவருடைய எதிரிகள் அவருடைய எதிரிகள் கூட பார்த்தார்கள் என்றால், லிங்கன் கடைபிடித்தது நம் ஆண்டவர் இயேசு கடைபிடித்த பகைவரையும் அன்பு செய்வது என்ற அந்த பாணி. அன்புக்குள்ளே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மிகவும் கடினமான செயல் பகைவர்களை அன்பு செய்வது. ஏனென்றால் ஒருவர் நமக்கு எதிராக செய்த செயல்களை மன்னித்து மறப்பது என்பது சற்று கடினமான காரியம். ஆயினும் ஒரு மனிதன் மறக்க நினைத்தால் அவன் தன் சிந்தனைகளை சீரமைத்து அதன் வழியாக தீமிழந்த நிகழ்வுகளை அவனால் மறக்க முடியும். ஒருவேளை நாம் பகைவர்களை நாம் மன்னிக்கவில்லை என்றால், பகைவர்களை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் நமக்கு என்ன நடக்கிறது? மூன்று விதத்திலே நம்முடைய வாழ்விலே ஒரு சிலவற்றை நாம் விளக்கின்றோம். முதலாவதாக, நாம் நம்முடைய பகைவர்களை நாம் அன்பு செய்யவில்லை என்றால், மன்னிக்கவில்லை என்றால் நமக்கு தூக்கம் வராது, நமக்கு தூக்கமே வராது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு அம்மா சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு நான் தூங்கி பல ஆண்டுகள் ஆகிறது, தூக்க மாத்திரை ஒன்று ரெண்டு போட்டால் தான் என்னால் தூங்கவே முடியும். அவளோட பேசிக்கொண்ட பொழுது அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள், அதாவது குடும்பத்தில் சொத்து தகராறு, அவளுடைய வீட்டில் அந்த அம்மாவுக்கு போய் சேர வேண்டிய அந்த சிறு அந்த தொகை அவங்க கொடுக்கல, அதனால் அவங்க வந்து மன்னிக்க முடியாத நிலையில் இருந்தாங்க. யாரை வேணாலும் மன்னிப்பேன், அவங்களை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு நிலையில் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரலை. அன்பாந்தவளே, நாம் பகைவர்களை மன்னிக்கவில்லை என்றால், பகைவர்களை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு நம்முடைய தூக்கத்தின் மீது உள்ள அந்த அதிகாரத்தை நாம் கொடுக்கின்றோம். அவர்களை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் அந்த தூக்கம் நம்மை விட்டு போய்விடுகிறது. அந்த நிகழ்வை நினைக்கிற ஒவ்வொரு முறையும் அந்த தூக்கம் நம்மை விட்டு போய்விடுகிறது. இரண்டாவதாக, அவர்களுக்கு நம்முடைய உடல் மீது அதிகாரம் கொடுக்கின்றோம். அந்த நிகழ்வை நினைக்கிற பொழுது, அவளை பற்றி நினைக்கிற பொழுது நம்முடைய உடல் அதிகமான உணர்வுகளை வெளிப்படுத்தி தன்னை காயப்படுத்தும். ஒரு சிலர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த அவரை நினைச்சாலே எனக்கு படபடப்பாக வரும் ஃபாதர், என்னை கணவர் நினைச்சாலே படபடப்பாக வரும் ஃபாதர், அந்த நிகழ்வை நினைச்சாலே எனக்கு படபடப்பாக வரும் ஃபாதர். இதெல்லாம் என்ன? நான் நம்மையை காயப்படுத்தக்கூடிய செயல். மூன்றாவதாக, அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியின் மீது அதிகாரம் கொடுக்கின்றோம். மிக மகிழ்ச்சியான நேரத்தில் கூட அவர்களை நாம் பார்க்கணும் என்று நினைத்தால், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு நல்ல நிகழ்வுக்கு போகிறோம், மங்களமான நிகழ்வுக்கு போகிறோம், எல்லோரும் வர்றாங்க, தூரத்தில் அந்த நபரை பார்த்தாலே அப்படியே நமக்கு உள்ள ஏதோ வரும் இல்லையா? ஆக அவங்களை பற்றி கேள்விப்பட்டால் உடனே அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம். நம்மை காயப்படுத்தியவர் அவர் நல்லா அழகாக படுத்து தூங்குவார். நாம் அந்த நிகழ்வு நினச்சி நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய தூக்கத்தையும், நம்முடைய உடல்நலத்தையும் நாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பாங்க. அன்புக்குள்ளே நம்முடைய மகிழ்ச்சியை நினைக்கக்கூடிய உரிமையை நாம் அவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து விடுகிறோம். ஆக பகைவரை நாம் மன்னிக்கவில்லை என்றால், பகைவரை நாம் அன்பு செய்யவில்லை என்றால்
உடல் அளவில் நமக்கு நடக்கக்கூடிய மாற்றம் அல்லது நம்மளால் தூங்க முடியலை அல்லது மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நாம் அதை நாம் அவளிடம் கொடுத்து விட்டு அந்த மகிழ்ச்சியை நாம் அவளிடம் கொடுத்து அதை தொலைத்து விட்டு நாம் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே பகைவரை எப்படி அன்பு செய்வது என்ற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு பதிலை கொடுக்கின்றார். இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்களை விட எதிர்த்தவர்கள் தான் அதிகமானவர்களாக இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக மக்களை சட்டத்தின் பெயராலும் சமயத்தின் பெயராலும் அடக்க ஆண்ட அந்த பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். அவர்கள் சூழ்ச்சிகள் பல செய்தார்கள். இருந்தபோதிலும் இயேசு அவர்களுக்கு தீங்கு நினைக்கலை. அந்த பரிசேய சதுசேய கூட்டத்தினர் இயேசுவுக்கு எதிராக எப்பவுமே செயல்பட நினைத்தாலும் கூட இயேசு அவர்களுக்கு தீங்கு நினைக்கல. ஏனென்றால் இயேசு எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கல. அவராகவே இருந்தார். இயேசுவின் காலத்திலே ஒரு யூதருக்கு ஒரு யூதர் தான் எதிரி. மற்ற எல்லாருமே அவர்களை பொறுத்தவரை புறையினத்தார். அடுத்தவர் பகைவரை அன்பு செய்வது சாத்தியமா? மனித சிந்தனையிலே அது முடியாமல் போகலாம். ஆனால் இயேசுவின் போதனையிலே அது சாத்தியம். இயேசு இதை தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். அவரே தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து இப்படி தான் வாழும் என்று நம்முடைய நமக்கு எல்லோருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். அந்த கல்வாரி மலையிலே இயேசு ஆண்டவர் தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும் என்று சொல்லி பகைவரை எப்படி அன்பு செய்ய முடியும் மன்னிக்க முடியும் என்பதை தன்னுடைய வாழ் மூலமாக இயேசு ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அன்புக்குள்ளே நமக்கு எதிராக குற்றம் செய்பவரை, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவரை, வஞ்சகம் செய்பவரை நாம் பழி வாங்காமல் மன்னித்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்புக்குள்ளே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள். பகைவரை அன்பு செய்ய முடியுமா? நம்மை துன்புறுத்துவதற்காக ஜெபிக்க முடியுமா? இது சாத்தியமா? கண்டிப்பாக இது ஒரு சாத்தியமான ஒன்று தான். ஒரு திருமணம் நடந்தது. திருமணம் முடிவுக்கு முன்னாலே பயங்கரமான சண்டை, அப்படி ஒரு சண்டை. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்தாங்க, நின்று ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்த பிறகு அந்த பையனுடைய அம்மா வந்தாங்க. அம்மா வந்து பையனை மட்டும் பெருசாக ஒரு செல்வ போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை, கல்யாணம் தொடங்கின அந்த அரேஞ்ச் பண்ண நாள்லேருந்தே பிரச்சனை. இந்த அம்மா வந்து செஞ்ச அந்த செயல் கண்டிப்பாக மருமகள் பார்த்துட்டு இருந்தா. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இது வாழ்நாள் முழுவதும் இது போயிட்டு தான் இருக்கும். நீ செஞ்சல அன்னைக்கு எனக்கு சிலுவை போடலை, நான் பார்த்துக்கிறேன் இல்லையா, இது கண்டிப்பாக இது நடக்க உண்டு உண்டு. மருமகள் மாமியாருக்கு இடையான பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். பழி வாங்கக்கூடிய ஒரு குணநலத்தையும் இன்றைய காலகட்டத்தை நான் அதிகமாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய அன்பு என்று சொல்லுகிற பொழுது அன்பு என்பது தன்னலமற்றது. அன்பு என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருக்கு தீங்கு இழைக்காது. அன்புக்குள்ளே நாம் ஒருவரை நாம் நம்மை அன்பு செய்பவரை நான் அன்பு செய்தோம் என்றால் நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? நம்ம தெரிந்தவர்கள் அல்லது நம்ம இதை செஞ்சால் எனக்கு திருப்பி எனக்கு அது கிடைக்கும் என்பதற்காக நான் அதை செய்தோம் என்றால் நமக்கு எந்த கைமாறு கிடைக்கும்? அது அல்லது குடும்பத்தில் உள்ளவரை நாம் அன்பு செய்தோம் என்றால், அல்லது தெரிந்தவர்களை நாம் அன்பு செய்தோம் என்றால், நம்முடைய நண்பர்களை நாம் அன்பு செய்தோம் என்றால் நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? அப்படி என்ன நம்ம பெருசாக நாம் கிறிஸ்தவர்களாக நாம் செஞ்சிட்டோம்? பொதுவாக நாம் யாரை அதிகமாக நாம் அன்பு செய்கிறோம்? பொதுவாக நம்ம சொல்கிறது ஒன்று, என்னுடைய குடும்பம், என் மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய நாய்க்குட்டி இல்லையா, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒன்று. நான் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் நல்லா இருந்தால் போதும், நான் என்னுடைய குடும்பத்தை அன்பு செய்வேன், நான் யாருக்கு யாருக்காக உழைக்கிறேன், என்னுடைய குடும்பத்திற்காக. ஒரு சூழ்நிலை போக்கு. அன்புக்குள்ளே தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். இதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இந்த பவுலடிகளார் குறுநீர் கழுதி திருமுகத்திலே, இன்னல்களால் கடுமையாக நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தோம். எப்படிப்பட்ட துன்பத்திலும் கூட அந்த மகிழ்ச்சி எங்களை விட்டு நீங்கவில்லை, மகிழ்ச்சியை அனுபவித்தோம்.
நாங்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் கூட மனதார வாரி வழங்கினோம். வறுமைதான் கஷ்டம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது, ஆனால் இருந்தாலும் கூட நாங்கள் அதை வாரி வாரி வழங்கினோம். அன்பானவர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கஷ்டம். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கிறது, எல்லாருமே துன்பம் இருக்கிறது. கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது, துன்பம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு நிலையிலே நாம் ஒரு இந்த வறுமையை நாம் சந்தித்திருப்போம். அந்த வறுமை என்று சொல்லுகிற பொழுது அது பண ரீதியாக இருக்க தேவையில்லை, பொருளாதார ரீதியாக இருக்க தேவையில்லை, நம்முடைய ஆன்மீக ரீதியாக நம்ம உடல் ரீதியாக இந்த வறுமையை நாம் அனுபவித்திருப்போம். ஆனால் நம் எல்லோருமே இந்த வறுமையை கஷ்டத்தை நாம் அனுபவித்த பொழுது எல்லாருக்கும் கஷ்டம்தானே, நமக்கு மட்டும்தானா? எல்லா குடும்பங்களிலும் கஷ்டம் இருந்தது, எல்லா குடும்பங்களிலும் இந்த வறுமை இருந்தது. இருந்தாலும் கூட நாம் பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளம் தாராளமான நமக்கு இருந்ததா? இந்த பெருந்தொற்று காலத்தில் எத்தனையோ மனிதர்கள், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் உள்ளவர் கூட நாலு பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும், யாருமே பசியால் இருக்கக்கூடாது என்பதற்காக பல நல்ல காரியங்களை செய்வதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே நான் எனது நிலையை தாண்டி எனக்கு அடுத்திருப்பவரை நான் அன்பு செய்திருக்கிறேனா? அவருக்கு முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்திருக்கிறேனா? அல்லது ஒரு சுயநலத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறோமா? கடவுளுடைய அன்பை அனுபவிக்கிற மனிதர்கள் தன்னிடம் இருப்பவற்றை தன்னோடு மட்டும் வைத்திருக்க மாட்டார்கள், மாறாக அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டு அந்த அன்பை மற்றவருக்கு பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. அன்பானவர்களே, இன்று நாம் நினைவுறக்கூடிய புனித ஜெர்மின் கவுசின், இவருடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது இவர் தான் பெற்றுக்கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொண்டார். தனக்கு எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அவர் பொருட்படுத்தாமல் இறை திருவுளத்திற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டார். பகைவரை, தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை அவர் அன்பு செய்து வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தருகிறது. பிரான்ஸ் நாட்டிலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த இவர், தன்னுடைய தாய் இறந்த பிறகு இவருடைய தந்தை மறுமணம் செய்து கொள்கிறார். அவர் இரண்டாவது திருமணம் முடித்த பிறகு அவருடைய சித்தி இவரை கொடுமைப்படுத்துகிறார். அந்த கொடுமைகளை அனுபவித்த இவர் ஆடு மேய்க்க அனுப்பப்படுகிறார். இவர் ஆட்டு கொட்டிலும் குப்பை குளங்களில் தான் தூங்க வேண்டியிருந்தது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அனைத்தையும் கடவுளுடைய அதிமீக மகிமைக்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்திலும் பக்தியிலும் அவர் சிறந்து விளங்கினார். திவ்ய நற்கரணை மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தவர். ஆடு மேய்த்த அந்த நேரத்திலே நற்கரணை பற்றி அங்கு வந்தவர்களுக்கு சொல்லி அந்த நற்கரணை பக்தியை அவர் பரப்பி பல பேரை நற்கரணை ஆண்டவர்களுக்குள் கொண்டு வந்தார். அன்பானவர்களே, வாழ்வின் இறுதி கட்டத்திலே இவருடைய பக்தியை பார்த்து இவருடைய தந்தை தன்னுடைய வீட்டிலே இவரை சேர்க்க முயற்சி செய்கிறார். ஆனால் இவர் கடைசி வரை குப்பை குளங்களிலே வாழ்ந்து கடைசி வரை எல்லா துன்பங்களையும் மேய்த்துக்கொண்டு எல்லா துன்பங்களும் இறைவனுடைய அதிமீக மகிமைக்காக என்று சொல்லி யாரை பற்றியுமே குறை சொல்லாமல் இறைவனிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தார். அன்பானவர்களே, இவர் சிறு குழந்தைகள், ஏழைகள், அனாதைகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுடைய பாதுகாவலர். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்திலே இந்த நட்சத்திர வாசகத்தில் நான் வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டியவர் இந்த புனிதை. தனக்கு எதிராக செயல்பட்ட, தன்னை துன்புறுத்திய தன்னுடைய சித்தியை, குடும்பத்தாரை மன்னித்தவர். தனக்கு இறைவன் கொடுத்த எல்லா விதமான திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் மற்றபடி நலனுக்காக பயன்படுத்தியவர். குறிப்பாக யார் பற்றியும் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலை, குறை சொல்லலை, எல்லாம் இறைவனுடைய அதிமீக மகிமைக்காக என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்து, இறைவனத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்கின்றார். பகிர்வுரை கூட அன்பு செய்தவர். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே இவருடைய பரிந்துரையால் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாதுகாக்க நாம் சபதம் எடுப்போம். எல்லா சூழ்நிலையிலும் அவளுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை நாம் கொடுப்போம். மிக சிறப்பான விதத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே எத்தனையோ பெண் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை இழந்து பரிதவிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்
நாம் ஒரு சபதம் எடுப்போம். நமக்கு தெரிந்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், என்னாலான உதவியை நான் செய்வேன், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு நாம் வாழ்வோம். எனவே அன்பார்ந்தவளே, இந்த நாளிலே நாம் பகைவரையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான மனதை இறைவன் நமக்கு தர இந்த நாளிலே நமக்கு ஒரு சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். பலியாயேற்பாய் என்னை நடுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாயேற்பாய் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வழியில் நிலை பெறச் செய்வாய், அன்பின் பலியாயேற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், எம்மை திருப்பளி பொருளாய் தருகின்றோ, அன்பின் பலியாயேற்பாய். அடிப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க, படைப்பின் மீதே பரிவிருக்க அந்த பரிவால் உன் மகன் உயிர் கொடுக்க, படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க, படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க, உன்னில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க, அன்பின் பலியாயேற்பாய் அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாயேற்பாய், அன்பின் பலியாயேற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் இது கையிலின்றி இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களின் தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கு உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அரடையாளமாகவும் மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ளையெல்லாம் அல்ல இறைவா,
नंबर से क्रिस्त पावन मनि उमकूची தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா கண்களை மூடி மௌனமாக ஜெபிக்கிற நேரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் தன்னையே அந்த கல்வாரி பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்தார் அதே நினைவை இதோ இந்த கல்வாரி பலிபீடமாக இந்த பலிபீடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அந்த கல்வாரி மலையிலே தன்னையே பலியாக்கிய அந்த நேரத்திலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய அன்பின் உச்சகட்டமாக தனக்கு எதிராக செயல்பட்ட அவர்களை கூட தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவளை மன்னியும் என்று சொல்லி அவளை மன்னித்தார் இந்த நேரம் இயேசுவே பலிபீடமாக அந்த பலிபீடத்திலே பலியாகிறார் நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் நம்முடைய பகைவர்கள் நமக்கு தீங்கு செய்தவர்கள் நம்முடைய வாழ்வை அழிக்க நினைத்தவர்கள் நாம் நல்லா இருக்க கூடாது ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்விலே எத்தனையோ விதமான தீங்குகளை செய்தவர்கள் நான் உங்களோட பேசவே மாட்டேன் இவங்க கூட பேசவே மாட்டேன் உங்க கண்ணல முழிக்க மாட்டேன் இவுடைய உறவு எனக்கு தேவையில்லை என்று நாம் பலமுறை நாம் சொல்லி இருக்கலாம் இது ஆண்டவர் தன்னையே பலியாக்கு இந்த வெள்ளை மகனே மகளே பகைவரை அன்பு செய் உனக்கு பிடிக்காத அன்பு செய் ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் முழுமையாக மன்னிக்க முடியாதல இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாரையும் கொண்டு மனக்கண் முன் கொண்டு வா ஆண்டவரே என் பகைவரை அன்பு செய்யணும் அன்பு செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை தாங்க ஆண்டவர் நம்முடைய அந்த கடினமான உள்ளத்தை ஆண்டவர் தகர்த்தெறியட்டும் அந்த மனசு தாங்க முதல்ல அந்த மனமாற்றத்தை நாம கேட்போம் ஆண்டவரே நான் மாறணும் என்னுடைய வாழ்க்கை மாறணும் இனி மாற்றுங்க ஆண்டவரே சொல்லுங்க கடினமான உள்ளத்தை ஆண்டவர் உடைக்கட்டும் மன்னிக்கிற அந்த இதயத்தை நமக்கு தரட்டும் இயேசுவின் இதயமாக நம்முடைய இதயம் மாறட்டும் ஜெபிங்க வல்லமையோடு ஜெபிங்க உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபியுங்கள் என்னில் இறைவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தன் கதிரவனை உதித்தள்ளச் செய்கின்றார் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றை நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள் மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க
அன்பு சேன் நினைக்கிறீங்களா, மன்னிக்க நினைக்கிறீங்களா, விட்டு கொடுக்க நினைக்கிறீங்களா? முதல்ல அதை நீங்க செய்யுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய முடியுமா? சொல்லுவான், ஆண்டவரே நம்முடைய பிள்ளை, பகைவரையும் அன்பு செய்யக்கூடிய அந்த நல்ல மனதை எனக்கு தாங்க, மன்னிக்க கூடிய அந்த நல்ல இதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் அந்த இதயங்களை தொடட்டும், அந்த இதயங்களை தொடட்டும், நம்முடைய இதயங்களை தொடட்டும், மன்னிப்பு நமக்கு தரட்டும். ஆண்டவரின் நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பிற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்த உள்ளே ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமே ஆ.
பகைவரையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு தர நம்முடைய கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவர் இந்த நேரத்தில் மன்னிக்கிற தாராளமான உள்ளத்தை இதயத்தை நமக்கு கொடுக்க வேண்டி பக்தியோடு ஏன் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த சக்தி வாய்ந்த அந்த ஜெபத்தை ஜெபிக்கலாமா? மின்னலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இம்மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கே இப்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொல்லி தன் வாழ் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தவர். இந்த தேவனுடைய திருவுந்தலை பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது ஏசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது ஏசு அசைந்தாடி வரவேன் பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை என்னாத என்னை என்னாலும் எண்ணி
மண்மீது வாழ வழி செய்கிறார். வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருஉடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும். அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்டபடியே திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதே போல உம்முடைய திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிப்பதாங்கு. எங்கள் ஆண்டவராங்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமே. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.